இங்க வந்து நிக்கிற அங்க எல்லாரும் உன்ன தேடுறாங்கல்ல அந்த ஜட்ஜு பொண்டாட்டி உன கூப்பிடறா போ சொல் என்ன அது நானே காட்டி குத்துறும் பொழுது கிளியே சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் ஏன் நான் உங்ககிட்ட விளையாட கூடாதா நம்மள விளையாடுன சின்ன பாப்பா நம்மள அறிவாளி பெரியாள் கையாள் ஆமா ஆமா மோகம் 30 நாள் ஆசை 60 நாள்னு சொல்லுவாங்க இன்னைக்கு 65வது நாள் ஆளை விடு ஆமா என்ன ஒரு மாதிரி நாத்து அடிக்குது எலி செத்து போயிருக்கோம் அது இல்ல பாட்டில் நாத்து மாதிரி பினாயில் பாட்டிலோ அது இல்ல இல்ல உங்க அப்பா வச்சிருந்த பாட்டில இருந்து இப்படி தான் நாத்து அடிச்சது நீங்க குடிச்சிருக்கீங்களா போய் சொல்லாதீங்க நீங்க குடிச்சிருக்கீங்க குடிச்சேன் விஷம் விஷம் குடிச்சீங்களா ஐயோ என்னங்க விஷம் குடிச்சிட்டு விஷம் குடிக்கலன்னு கடைக்கு போனேன் உன் மூஞ்சி ஞாபகத்துக்கு வந்து பக்கத்து கடையில குடிச்சு வந்துட்டேன் ஏன் குடிச்சீங்க இத நீ முதல்லயே கேட்டிருக்கணும் என் கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம் கூட பிறக்காத எவனோ கல்யாணத்துக்கு சூட்டு போட்டு வந்துக்கிறான் என்ன கூப்பிடல அழியாத வீட்டுக்கு நுழையாத சம்பந்தினா ஆனா நான் நுழைஞ்சேன் ஏன் தங்கச்சி பாஸ் எனக்கு எவ்வளவு கவலை இருக்கும் குடிச்சா கவலை எல்லாம் போயிடுமா மொத்தமா போவாது இன்ஸ்டால்மெண்ட்ல போயிடும் சரி சரி இன்னைக்கு குடிச்சது போதும் இனிமே குடிக்கவே கூடாது இனிமே நான் ஏன் குடிக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சு சத்தியமா நாளில இருந்து நான் குடிக்கவே மாட்டேன் நீ தூங்குமா தூங்கு உலகத்திலேயே பெரிய வேதனை பிரசவம் தாண்டு பெண்கள் சொல்லுவாங்க ஆனா ஒரு பொண்ணை பத்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அப்பம் படுற வேதனை அடே அப்பா 1000 பிரசவத்துக்கு சமம் கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்தது இல்ல கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க பாத்தியா மினிஸ்டர்ஸ் போலீஸ் ஆபீசர்ஸ் நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ரங்கநாதன் அவர் சுடுபூச்சி பய எங்கேயுமே போக மாட்டான் நம்ம வீட்டு கல்யாணம்னு வந்திருக்கான் இல்ல மாப்பிள பாத்தியா வசதிக்கேத்த குணம் படிப்புக்கு தக்க மரியாதை நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள மாப்பிள நம்ம பொண்ணை கூட்டிக்கிட்டு ஜப்பான் இங்கிலாந்து அமெரிக்கால போறல சொன்னாராம் நம்ம பொண்ணு ரொம்ப லக்கி கேர்ள்
யார நினைச்சு கூட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நல்லா புரியுது. அவனே நினைச்சு கொட்டினா வாழ்க்கை போற முன்னே இருக்க வேண்டியதான். எப்படா இருக்கு உன் தங்கச்சியோட கல்யாண போட்டோ ஆல்பம்? என் திறமைய பாத்தியா? ஆட்டோமேட்டிக் கேமரா, நான் எடுத்தாலும் இப்படிதான் வரும். போட்டேன் ராஸ்கல். இது யார் மாமா? அது இவரை தெரியாது உனக்கு? உங்க அப்பாவோட தங்கச்சியோட புருஷனோட அண்ணனோட சகல. எனக்கு இப்படி ஒரு சொந்தக்காரங்கிறது இப்பதான் தெரியுது. ஏ கண்ணா, உங்க அப்பா வர்றா? அப்பாவா? இது பாரு, நீங்க இருக்கிறது அவருக்கு தெரிய வேண்டாம், இவ்வளவு ஒளிஞ்சுக்க. வாங்கண்ணே, வாங்கம்மா. நீங்க ரெண்டு பேரும் தம்பதி சமேதரா இந்த ஏழையோட வீட்டுக்கு வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மஞ்சுவோட கல்யாண ஆல்பம் ரெடியா? அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு. நீ போட்டோவை பார்த்தேன், அந்த போட்டோல உங்க வயசு 28 இல்ல 26 அவ்வளவுதான் மதிப்பிட முடியும். வைக்காத, ஏன் ஆல்பம் லேட் ஆகுமா? போட்டோ இருக்கட்டும், ஜோடியா வந்திருக்கீங்க, டீ சாப்பிட்டு போங்க. வாங்கம்மா, வாங்கண்ணே, உள்ள வாங்க. பிரம்மச்சாரியோட கிச்சன் பாக்குறதுக்கே கண்டாவியா இருக்கும். பரவாயில்ல அண்ணே, உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். கண்ணு எப்படி இருக்கான்? கண்ணனா? அவன் ஞாபகமாவே இருக்கு எனக்கு. நேத்து ராத்திரி கூட அவன் எங்கிட்ட பேசுற மாதிரி கனவு கண்டேன். ஒரே ஒரு தரம் அவனை பார்த்துட்டா போதும். உள்ள போங்கம்மா, போய் பாருங்கம்மா. என்னம்மா ஒரு சாதாரண டீ, அது எனக்கு போட தெரியாதா? அது கெல்புக்கு நீங்க வரணுமா? கண்ணா, அம்மா, அப்பா, ஒரு நாள் உன்னை பார்க்காம இருக்க முடியலையே. 2 மாசம் லீவுல உன்னை பார்க்காம எப்படி பிரிஞ்சிருப்பேன்? கண்ணனை வீட்டை விட்டு அனுப்பிச்சாலும் அவனையே நினைச்சு நீங்க வருத்தமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா? அவனும் ரொம்ப வருத்தப்படுறான், பார்க்க மெலிஞ்சு போயிட்டான். அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் இங்க வந்திருந்தானா இல்ல நீ அங்க போயிருந்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தாய பிரிஞ்ச புள்ள மெலியதாங்க செய்யும். என்னங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவனை வீட்டு ஏ நான் புருஷன், எனக்கு ஒரு மரியாதை தரணும்ல. ஆமா, கையே எப்படி வச்சிருக்கீங்க? நீ என் பொண்டாட்டி, நானும் உனக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதான் கையே எப்படி. சரி சரி, நேரம் ஆச்சு, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம். நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடாம நான் எப்ப சாப்பிட்டிருக்கேன்? வாங்க, நீங்க சாப்பிட்டிருக்கீங்க. நான் எதை இப்பதான் தண்ணி சாப்பிட்டிருக்கீங்க? நீங்க குடிச்சிருக்கீங்க, மறுபடியும் நீங்க குடிச்சிட்டீங்க. குடிச்சா குடிச்சா? நீ என் பொண்டாடி தானே, ஏன் குடிச்சன்னு கேட்டியா? ஏன் குடிச்சீங்க? இன்னைக்கு என் அம்மாவை பார்த்தேன். எங்க அம்மா என்ன பார்த்ததும் அவங்க என்ன கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதுட்டாங்க. நானும் எங்க போய் பாத்தீங்க? என் நிலைமைய புரிஞ்சு கடவுளே எங்க அம்மாவை என் கண் முன்னாடி கொண்டு நிறுத்தினேன். நான் சொல்ல மறந்துட்டேன், எங்க அம்மாவை பார்த்தோன்னே கைகாலாம் ஆடிடுச்சு, புள்ளிடுச்சு. அந்த வேகத்துல ஒரு கோடை இங்க அடிச்சிட்டேன். நாளைக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? நாளைக்கு யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, நீ நம்பலாம்.
இது பாருங்க இந்த கிண்டல்லாம் வேண்டாம் நாளைல இருந்து நீங்க நாளைல குடிக்க மாட்டேன் இந்த விஸ்கி பிராண்டி அத சோடா எல்லாம் ஊத்தி நோயாளி மாதிரி வா எல்லாம் மனசு குடிப்பானே